நாளை தியானத்திற்காக வேத வசனத்தை நாம் தியானிப்போம். புலம்பல் மூன்றாம் அதிகாரம் 40 வசனத்தையும் 41 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். உங்கள் இருதயத்தில் பாவம் செஞ்சிட்டீங்களா? எங்கே பாவம் செஞ்சிட்டீங்க? என்ன பாவம் செஞ்சிட்டீங்க? வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயமோ மகா கிறுக்குள்ளதும் கெடுதலுமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்களா? இந்த நல்ல வேலையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு, நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பிடுங்க. கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். உங்கள் கைகளை பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக ஏறெடுத்துடுங்க. ஆண்டவருக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்திடுங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், கர்த்தர் என்னை மன்னித்து கர்த்து கழுவும். ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட பாவம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனம் சொல்லுகிறது. உன் இருதயத்தின் பாவம் உன்னை விட்டு கடந்து போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் திரும்பிடுங்க. போதும் இந்த பாவத்தில் வாழ்ந்தது, போதும் இந்த சிகரெட் அடிமை, போதும் இந்த சாராய அடிமை, போதும் இந்த உலகத்தின் சிற்றின்ப அடிமை, போதும் இந்த சீரியலுக்கு அடிமை, போதும் இந்த சினிமாவுக்கு அடிமை. கர்த்தரிடத்தில் திரும்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிச்சிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். திரும்புறீங்களா? கண்களை மூடி கர்த்தருடைய சமத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு நேராக நான் திருப்பி விடுகிறேன். நான் பாவம் செஞ்சிட்டேன் ஐயா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பின கர்த்தர் என்னை மன்னித்து எனக்கு இரக்கத்தை பாராட்டினீர். இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து கர்த்தரை கழுவி சுத்திகரியும். இருதயத்தின் பாவத்தை விட்டு உடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்தி கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க. சுவாமி அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தும். உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாவத்தை விட்டுருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Heavenly Ministries, Heavenly Praise and Worship Church, Pastor A.M. Timothy Joseph, Number 26, First Floor, Nehru Road, Yadav Layout, Kamanahalli, near Jodi School, Bangalore 560084. Our WhatsApp number 9986318905. Email heavenlyministries10@gmail.com.